சோ ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு ஷேரை சிஎன்சி மோட்ல வாங்கியிருக்கோம். திடீர்னு நாளைக்கு அதோட பிரைஸ் வந்துட்டு நல்லா பீக்ல போயிடுச்சு, ஏதாவது பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு, இல்லைனா வேற ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தனால ஸ்டாக் நல்லா பீக்ல போயிடுச்சு. நாளைக்கு உடனே அந்த ஸ்டாக் வந்துட்டு செல் பண்ணிடுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, பை டுடே செல் டுமாரோன்னு சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா ஏடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, அக்வயர் டுடே செல் டுமாரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது என்னென்ன ரிஸ்க் இன்வால்வ் ஆயிருக்கு இதுல அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது ஷார்ட் டெலிவரின்னு ஒரு ரிஸ்க் இருக்கு, அப்புறம் ஆக்ஷன் பெனால்டி வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு பெனால்டி போடும், அதுவும் என்னென்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஸ்டி அப்புறம் இந்த ஷார்ட் டெலிவரி இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம செட்டில்மெண்ட் சைக்கிள் இந்தியாவில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். செட்டில்மெண்ட் சைக்கிள் தான் ஒண்ணும் இல்லை, நீங்க இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை சிஎன்சியில வாங்குறீங்க அப்படின்னா அது 2 days ஆகும் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர. ஸோ அதுதான் T+2 days சொல்லுவாங்க. ஸோ டிரான்சாக்ஷன் டே டீனா டிரான்சாக்ஷன் டே பிளஸ் 2 days ஆகும் உங்களோட செட்டில்மெண்ட் ஆக. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த T+2 days முன்னாடியே இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு வைக்கிறோம், அது பிடிஎஸ்டி. ஸோ அந்த இஷ்யூ தான் நடக்கும், அது அந்த ஷார்ட் டெலிவரி என்னங்கிறது சொல்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டி டேங்கிறது டிரான்சாக்ஷன் டே, T1 ஹோல்டிங்ஸ் நமக்கு நார்மலா ஹோல்டிங்ஸ்ல வரும், நீங்க வாங்கி நெக்ஸ்ட் 1 day ஆயிருக்கு அப்படிங்கறதுக்காக. அதுக்கு இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா T2 இருக்கும், ஸ்டாக் வந்து அன்னைக்கு தான், இப்ப மண்டே வாங்கினீங்க அப்படின்னா வெனஸ்டே தான் டெலிவர் ஆகும், அதுக்கப்புறம் தான் நீங்க இன்னொருத்தருக்கு விற்கணும். ஸோ இப்ப நம்ம பிடிஎஸ்டி பண்றதுனால என்ன இஷ்யூ ஆகுது அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிடிஎஸ்டி பண்ணும்போது நம்ம இந்த T+2 தான் வயலேட் பண்றோம் பேசிக்கா, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டில்மெண்ட் சைக்கிளை வயலேட் பண்றோம். நம்மளுக்கு ஒரு ஸ்டாக் நம்மளோட டிமேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இன்னொருத்தருக்கு செல் பண்ணிடுறோம், அப்போ வந்துட்டு ஷார்ட் டெலிவரி நடக்கும். ஷார்ட் டெலிவரினா என்னன்னா நம்ம வந்துட்டு ஒருத்தர் நம்ம கிட்ட இல்லாதவன்னா இன்னொருத்தருக்கு செல் பண்ணும்போது நம்மளால அதை டெலிவர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களோட பேங்க்குக்கு ஒரு அமௌண்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வேற இன்னொருத்தருக்கு செக் கொடுத்துறீங்க அப்படின்னா அவரு போய் பார்க்கும்போது அங்க எதுவும் இருக்காது, அப்ப வந்துட்டு உங்களால அதை டெலிவர் பண்ண முடியல. அதே தான் இங்கேயும் ஷேர்ஸ் வழியா இங்க நடக்கும், உங்களுக்கு ஒரு ஒரு இது அமௌண்ட் அதாவது ஷேர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வர்றக்குள்ளேயே வேற ஒருத்தருக்கு அவசரப்பட்டு செல்லு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஷார்ட் டெலிவரி, அவங்களுக்கு நம்ம டெலிவர் பண்ண முடியாது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணும், அதாவது வேற பக்கம் வாங்கி உங்களுக்கு இன்னொருத்தங்களுக்கு டெலிவரி. எக்ஸ்சேஞ்சோட வேலை என்ன அப்படின்னா ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஷேர் கரெக்டாக பை பண்ணும்போது டெலிவர் பண்றது. ஸோ இதுதான் பார்க்கும், நீங்க கரெக்டாக டெலிவர் பண்றீங்களா, என்ன ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு. ஸோ அப்போ உங்களுக்கே ஒரு ஷேர் இல்லாத போது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு பெனால்டி மாதிரி போடும், இன்னும் ஒரு ஆக்ஷன் ஒரு இடம் இருக்கும், அதாவது டெய்லி 2 o'clock ஒரு 2 to 3 o'clock அந்த டைம்ல இந்த ஆக்ஷன் நடக்கும் டெய்லியும். அங்கே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அங்கே வந்துட்டு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இவ்வளோன்னு நிர்ணயிப்பாங்க, அதாவது லோவர் இப்போ ஒரு 800 இருக்குன்னா அங்கிருந்து 20% லோவர் 620, மேலே வந்துட்டு ஒரு 920, இந்த ரேஞ்சுக்குள்ள ஸ்டாக்கை அதிக விலை கொடுத்து வாங்கி நீங்க வந்து டெலிவர், அதாவது எந்த யாரும் விற்கிறாங்க அதிக விலைக்கு தான் விற்க ட்ரை பண்ணுவாங்க ஷேரை. ஸோ அவங்க கிட்ட இருந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்கி அவங்களுக்கு டெலிவர் பண்ணும் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கு உண்டான அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது ஷார்ட் டெலிவரிக்கு வந்துட்டு இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ 800 இருக்கிற ஷேரை 920 விற்குதுன்னா மீதி இருக்கிற அந்த அமௌண்ட்டை மீதி 120 ஒவ்வொரு ஷேருக்கும் நீங்கள் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுதான் இந்த இந்த பிடிஎஸ்டியில் இருக்கிற இஷ்யூ. இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா 20% வரைக்கும் நமக்கு அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் சில டைம் பார்த்தீங்கன்னா 0.05% பெனால்ட்டி அதுவும் உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பிடிஎஸ்டி பண்ணுறதுல இஷ்யூ இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுனால இன்னொன்று வந்துட்டு இன்ட்ராடேல ஒரு ரீசன் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல ஒரு ஸ்டாக் வந்துட்டு நம்ம ஷார்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் ஒரு ஸ்டாக் இருக்குது, இன்றைக்கி வந்துட்டு கீழே போகணும்னு நினச்சிட்டு நம்ம ஸ்டாக் பண்ணுறது இன்னைக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துடுச்சு, நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு அப்பர் சர்க்கியூட்டில் ஷேர் வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே அப்பர் சர்க்கியூட்டில் லாக் ஆனால் யாருமே செல் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க, அதாவது நம்ம பைபேக் பண்ணோம் ஷார்ட் பண்ண ஒரு ஸ்டாக். ஸோ யாராவது செல் பண்ணால் தான் நம்ம பை பண்ணோம், அப்போ வந்துட்டு ஷார்ட் டெலிவரி ஆக நடக்கும், அப்பவும் இந்த மாதிரி ஆக்ஷன் பெனால்ட்டியில் நமக்கு ஃபைன் விழுகும். ஸோ இது மெயினாக இந்த ரெண்டு ரீசன் பிடிஎஸ்டி அப்புறம் இந்த இது பண்ணுற மேக்ஸிமம் இது ஷார்ட் டெலிவரி வந்துட்டு புரோக்கரே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க, அப்படியும் உங்களுக்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது செல்லஸ் இருந்தால் தான் அவங்களும் சேல் பண்ண முடியும், யாராவது பையஸ் இருந்தால் தான் நம்ம செல் பண்ணுறது இது பண்ண முடியும். ஸோ அந்த இஷ்யூனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் எந்த ஸ்டாக்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லிக்விட் ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக நடக்கும், மற்ற டைம்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ
அடிக்கடி வராது ஆக்சுவலா. இது இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் பிடிஎஸ்டி பண்ணும்போது, அதுக்காக தான் இந்த வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்ச் 20-40% இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வேல்யூல உங்களுக்கு இது பண்ணும். ஸோ சப்போஸ் ஆப்ஷன்ல யாருமே அந்த ஷேரை வந்துட்டு விற்கல அப்படின்னா கேஷ் செட்டில்மெண்ட் நடக்கும். என்ன அந்த 20% ஹையரா அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேற ஏதாவது டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு. பாய் பாய்.